வணக்கம் பொங்கல் மீனவன். என்னமோ மிளந்து வருது, நாங்கள் என்னன்னு பார்க்க போய்கிட்டு இருக்கோம். மறுபடியும் இது ஏதோ பெரிய போட்டுல இருந்து கீழே விழுந்த மாதிரி போட்டு கப்பல்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்றா போட்டு அணையும் போது போட்டு உடையக்கூடாது அப்படின்னா அந்த டயர் வந்து அதை புஷ் பண்ணும், டயரை அணைக்கும் போது அந்த டயரில் மோதுறதுனால போட்டு நொறுங்காது. அதே ரெண்டு போட்டு மோதுச்சுன்னா போட்டு வந்து உடஞ்சிருந்துடுறக்காண்டி நிறைய போட்டுகளுக்கு டயர் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு போட்டுக்கு டயர் பயன்படுத்தின டயர் தான் அந்த கடலில் விழுந்திருக்கு. நாங்கள் மிளந்து வந்து பார்த்துட்டோம், இது நமக்கு பயன்படுதோ இல்லையோ, ஆனால் கடலில் கடந்தால் இது வந்து கடல் மாசு தான். ஏன்னா இது ஒரு ரப்பர் வகையை சேர்ந்தது தான். அதனால் நாங்கள் இதை தூக்கிட்டு போய் யாராவது பெரிய போட்டுக்காரங்களுக்கு தேவைன்னா கொடுப்போம், இல்லைன்னா நாங்கள் கரையை தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். ஏன்னா எங்கள் சின்ன போட்டுக்கு பயன்படாது அது. ஏதோ பெரிய மீன் செத்து மேந்து கிடக்கப்பா, செப்புளி மாதிரி இருக்கு. நீங்க கேப்பீங்க இதை மட்டும் விட்டுட்டு போனா கடல் மாசுபடாதா அப்படின்னு. இது வந்து ஏதாவது மீன் சாப்பிட்டுரும், இல்லைன்னா கடல் மேல பறக்கிற பறவைகள் சாப்பிட்டுரும். இதனால எந்த கடல் மாசுபட போறது கிடையாது. ஏன்னா இது ஒரு அழிஞ்சு போற பொருள், ஆனால் இந்த டயர் வந்து அழியவே செய்யாது எத்தனை வருஷம் ஆனாலும். அதனாலதான் இதை நாங்கள் தூக்கிட்டோம்.